हाई अस्सलाम वालेकुम इधर के इनो चेनल सब्सक्राइब பண்ணலனா सब्सक्राइब பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே ஆல் என்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு நம்ம வீடியோல ஆட்டுக்கால் சூப் ரொம்ப டேஸ்டா சுவையா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம்ங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி அதோட முடியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கேன் सूप को नम्बर एपयेमें इतमारी कट पड़नों रोम टेस्टा सूप सूप को देवान और वंगयम तीजमा कुछ इंजी और पूंडु टीस्पून सीरकम टीस्पून मिलगु और चिन्न पच्चमिळगा नेक्स्ट कल टीस्पून பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் கொஞ்சமா கருவேப்பிலை இதையே லாஸ்டா சேர்த்துக்கறோம் நம்ம அந்த தண்ணிலே ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கறேன் இப்போ இது கூட அரைக்கிற பொருள் என்னன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மிளகையும் சீரகத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஏனா அப்பதான் இது அடியில் இருக்கிறதுனால நல்லா அரைப்படும் நல்லா சூப்புக்கு நல்லா காரலாம் ஏறும் இது கூட அடுத்து இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துட்டு வச்சிருந்த கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி லாஸ்டா வெங்காயம் தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதே மெத்தட்ல நீங்களும் அரைங்க இந்த ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கொரகொரா அரைச்சுக்கணும் இந்த அளவுக்கு இருந்தா தான் சூப் நல்லா டேஸ்டா இருக்கும் இங்க பாருங்க இப்படி அரைச்சுக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிக்கிறேன் இப்போ ஒரு ஆட்டுக்கால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே ஆட்டுக்கால் நல்லா முழுகுற மாதிரி நம்ம சூப் வச்சிக்கணும் அதனால நான் அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன் அந்த தண்ணியிலேயே நான் அது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சூப்புக்கு ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருந்தா தான் நல்லா இருக்கும் நீங்க உப்பு கம்மியா சேக்கறவங்களா இருந்தனா கம்மியவே சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ அரைச்சு வச்ச வீதையும் இந்த எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் அது கூட ஆட் பண்ணி நான் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு 6 விசில் வந்த பிறகு நான் இத ஒரு 1/2 hour கழிச்சி ஓபன் பண்ணறேன் ஓபன் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கு பாருங்க இத இந்த சைடுல இருக்கதெல்லாம் நல்லா வழிச்சி விட்டு நல்லா கிண்டி விடுறேன் இது 2 hours அப்படியே வச்சிருந்து நம்ம குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் குடுக்கக்குள்ள நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த டைம்ல கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுத்தீங்கனா ரொம்ப டேஸ்டாவா இருக்கும் கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ